நமது தேவைகளுக்காக இப்பொழுது இறைவனிடம் மன்றாடுவோம். உண்மையை வெளிப்படுத்தும் துணையாளரே எம் இறைவா, நிறை உண்மையை நோக்கி எம் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினரை உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். நீர்தாமே அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை பொழிந்து அவர்களை உலகின் ஒளியாகவும் அமைதியின் தூதுவர்களாகவும் ஏழைகளின் பங்காளர்களாகவும் வாழச் செய்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காகவும் பிற நாடுகளின் தலைவர்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். கொரோனா நோய் தொற்று உலகளாவிய தொற்றாக உருவெடுத்துள்ள இச்சூழலில் நாடுகளுக்கிடையே ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் சூழலையும் உருவாக்கிட நாட்டு தலைவர்கள் முன் வரவும் சுயநலம் எடுத்து மக்களின் நலனையே மையமாக கொண்டு ஆட்சி நடத்தவும் தேவையான ஞானத்தையும் கனிவான உள்ளத்தையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்ற வார்த்தைகளால் 12 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த பெண்ணை குணப்படுத்திய அன்பு இயேசுவே, பல்வேறு உடல் மன நோய்களால் குறிப்பாக கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கண்ணோக்கி அருளும். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் நலமடையவும் நோய் தொற்றின் பரவல் குறையவும் அது குறித்த அச்சம் மகளவும் துணிவு என்ற வரத்தால் எங்களை அணி செய்ய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற எமக்கு அழைப்பு விடுத்த எம் இறைவா, உமது அழைப்பை கால மாற்றத்திற்கேற்ப உணர்ந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காகவும் இல்லந்தோறும் இரையாட்சி என்ற இலக்கு நோக்கி இத்தொலைக்காட்சியை இயக்கிக் கொண்டிருக்கும் நிர்வாக குழுவினர், பணியாளர்கள் மற்றும் அதன் உபகாரிகளை நிறைவாய் ஆசீர்வதித்தருளவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். எங்களை நேசிக்கிற அன்பு தந்தையே, நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் தேவைகளாக நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதம் வைத்திருக்கிறோம். எமது தேவைகளை அறிந்தவராயிருக்கிற நீர் அவற்றையெல்லாம் எமக்கு நிறைவேற்றி கொடுத்து நாங்கள் என்றும் வளமோடும் உம்முடைய அருள் நலன்களோடும் வாழ்வை தொடர அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உமது மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை
எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருள் கொடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது ஆகவே தூதரையரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோ மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை எங்கள் மீதும் இக்காணிக்கைகளின் மீதும் பொழிந்து தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் Thank you.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர், நன்றி சொல்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சூசை மாணிக்கம், எல்லா திருநேராய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை அப்பா தந்தா என்று நம்பிக்கையோடு அழைத்து நம்முடைய அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொள்ளவும் அன்பு உறவிலே வளரவும் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தின் வழியாக அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு தருகிற தெய்வீக அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவின் உருவிலே நமத்தையில் உயிரோடு எழுந்தருளியிருக்கிறார். இந்த தெய்வீக உணவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவர் செபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகள் உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுபட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ்
நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணிக்காமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டோகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.